ஹாய் ஹலோ, இது உங்கள் கிச்சன் கேபினட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ட்ரை ரூட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருந்தால் இட்லி மாவு வச்சு பண்ண தேன் மிட்டாய் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தேன் மிட்டாய்க்கு நம்ம முதல்ல பாக காய்ச்சிடலாம். ஒரு டம்ளர் ஜீனிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நம்ம காய்ச்சுவோம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதை கிண்டி விட்டுட்டே இருங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு ஒரு கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த இட்லி மாவில் ஆப்போ சோடான்னு சொல்லுவாங்கள்ல, அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அது கூட ஃபுட் கலர், நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ரெட் கிடச்சா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பாக காய்ச்சி வச்சுருந்தோம்ல, இப்போ அது கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அதில் 3 சுட்டு அளவுக்கு லெமன் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயை நான் ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இதில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும்னு இல்லை, ஓரளவு மீடியமான ஹீட்டில் இருந்தாலே போதும். மாவை போட்டோன்னே அழகாக நல்லா உப்பிட்டு வருதில்ல. மாவை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு பக்கம் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப முறுகிரும். இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயெலாம் வடிகட்டிடுங்க. இப்போ நம்ம பாகில் சேர்த்துடலாம். சூடாக இருக்கையிலே சேர்த்துடணும். பாகில் கொஞ்சம் நேரத்தை ஊறினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் தேன் மிட்டாய் அளவுக்கு டேஸ்ட் இல்லை. 100-85 marks அளவு கொடுக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இதே மாதிரி நான் ட்ரைட் அவுட் ரெசிபிஸ் போடணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிச்சன் கேபினட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அமைக்கிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வந்துகிட்டே இருக்கோம். தேங்க்யூ.